வாழ்கிறந்த உலகத்தை குறித்து நமக்கு சில கேள்விகள் எழும் ஏழ்மையில் உள்ளவன் ஆவியில சாந்த குணம் உள்ளவன் இந்த பூமியில ஏதாவது பாதிப்புகளை கொண்டு வர முடியுமா துண்டு துண்டாக சிதறிக் கொண்டிருக்கிற மனு குலத்திற்கு பிரிவினை வேண்டாம் சமாதானம் என்று சொல்பவர்கள் எதையாவது சாதிக்க முடியுமா நியாயமான கேள்விகள் தான் இவைகள் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று அதற்கு பதில் அளிக்கவோ என்னவோ இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யவோ என்னவோ ஊக்குவிக்கவோ மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்கள் நாம் தீமையை மேற்கொள்வோம் அவைகள் நம் மேற்கொள்ளாது ஆகவே வாழ்வோம் என்று ஞாபகப்படுத்துகிறது பரலோகராஜத்தினுடைய பிரஜைகளாய் இருக்கக்கூடியவர்கள் தகுதி பெற்றவர்கள் சில எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய அழைக்கப்பட்டவர்கள் டு பி எ சிட்டிசன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் தெர் ஆர் கண்டிஷன்ஸ் தட் யூ நீட் டு அதைத்தான் இந்த பாக்கிய வசனத்தில் நாம் பார்த்தோம் மற்ற ஐந்தாம் அதிகாரம் மூன்றிலிருந்து பத்து வசனங்கள் உள்ள வசனங்களிலே எட்டு பாக்கிய வசனங்களை நாம் கடந்த வாரங்களாக தியானித்துக் கொண்டு வருகிறோம் அதோடு கூட போதனை ஆனால் முடிந்து விடவில்லை ஆவியல் எளிமையுள்ளவன் இரக்கம் உள்ளவன் சமாதானம் பண்ணுகிறதெல்லாம் நிறைய நாம் சிந்தித்தோம் இதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு அதனால் நாம் என்னென்னலாம் செய்ய முடியும் என்று ஒரு மறைமுகமாக நாம் அதை தியானித்தோம் ஆனால் நான் யார் எனது அடையாளம் என்ன என்னுடைய தனித்துவம் என்ன மை வாட் இஸ் மை ஐடென்டிட்டி என்பதை அறிந்து கொள்ளவும் அதனால் இந்த சமுதாயம் சீராக இருப்பதற்கு என்ன பங்களிப்பு என்னால் வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு மேக் திஸ் வேர்ல்ட் பிளேஸ் டு லிவ் என்று புரிந்து கொள்ள தான் இந்த ரெண்டு வசனங்கள் எந்த ரெண்டு வசனங்கள் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்கள் ஆவியில் எளிமையுள்ளவன் பார்க்கவன் ஆரம்பித்தோமா அதில் இந்த வசனம் எப்படி சொல்லுங்கிறது ரெண்டு உருவகங்களை உபயோகிக்கிற ஒரு வசனம் அது நாம் எப்படி ஆரோக்கியமான தாக்கங்களை ஹெல்த்தி இன்ஃப்ளூன்சஸ் உலகில் கொண்டு வர முடியும் என்று நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கீங்க இவை ரெண்டும் ஒரு பேரலல் இணையை இணையானவைகள் அவைகள் இரண்டும் தனித்தனியான காரியங்கள் கிடையவே கிடையாது என்னால் இந்த உலகத்துக்கு என்னென்ன செய்ய முடியும் உப்பு தன்மை இழந்து போகாதபடிக்கு நான் என்னென்ன செய்ய முடியும் உப்பு தன்மை இழந்து விட்டால் ஒருவேளை தூக்கி எறியப்படுவதற்குத்தான் ஆகுமே ஒழிய அதனால் ஒரு பலன் இருக்காது என்பதை இந்த உருவகத்தை சொல்லி ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் உப்பு ஸ்டார்ட் வித் சால்ட் இந்த உப்பை குறித்து யோசிக்கும் போது அது தெய்வ தன்மை உள்ள ஒன்று என்று அவர்கள் அதை எண்ணி மதித்தார்கள் அன்றைய உலகம் உயர்ந்த மதிப்புள்ள ஒரு பொருளாகத்தான் இந்த உப்பை அது கருதியது ரோமர்கள் சூரியனும் உப்பையும் விட உபயோகமான பொருள் வேறு ஒன்றும் இல்லவே இல்லை என்று தான் அவர்கள் சொல்வார்கள் மனிதனும் விலங்கினங்களும் வாழ்வதற்கு இது அத்தியாவசியமான ஒரு பொருள் ஆங்கிலத்தில் சேலரி என்று ஒரு வார்த்தை உண்டு ஊதியம் என்று அழைப்போம் அன்றைய உலகத்தில் இந்த ஊதியத்தை பணமாக கொடுக்காமல் உப்பாக கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது ஜெர்மன் நாட்டில ஒரு சிறிய ஊருக்கு பெயர் சேல்ஸ் பேர்க் என்று சொல்லி அதாவது இந்த சவக்கல்ல உள்ள உப்புல சோடியம் குளோரைடை தவிர அதோடு கூட மற்ற உப்புகளும் இருப்பதாக கருதப்படுகிறது ரோமர்கள் உப்பையும் தண்ணீரையும் தங்கள் தெய்வங்களுக்கு காணியாக சம காணிக்கையாக சமர்ப்பிப்பார்களாம் உப்பு தூய்மையானது என்று அவர்கள் கருதுகிறப்படுகின்றனர் இதுதான் இந்த உப்பினுடைய பிரத்யேகமான குணம் ஆகவே ஆண்டனுடைய பிள்ளையா இருக்கிறவன் பர்லோகராஜத்துடைய பிரஜையாய் இருக்க தகுதிகளை பெற்று சொல்லுவோமே அவன் இந்த உப்பை போல தூய்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அதாவது நாம் வாழ்கிற இந்த உலகத்துல எல்லா நிலைகளும் தரம் குறைந்து போய் கொண்டிருக்கும் போது அதாவது உண்மையில நெறிமுறையில மனசாட்சியை பொறுத்த மட்டிலும் பல நிலைகளில தெர் இஸ் ஆல்வேஸ் இந்த வேர்ல்ட் விழுவேன் ஜனங்களுடைய அன்றைய நிலைக்கும் இன்றைய நிலைமைக்கும் பெரிய மாற்றங்களை நாம் பார்க்கிறோம் அவிதமான சூழ்நிலைமையில கிறிஸ்தவன் என்று சொல்கிறவன் பரலோகராஜத்தின் பிரஜை என்று ஆக விரும்புகிறவன் தன்னை வித்தியாசமாக அவன் காண்பிக்க அழைக்கப்படுகிறான் அவிதமான சூழ்நிலைமையில ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறவன் இந்த உலகத்திற்கு அவன் வித்தியாசமானவனாய் இருக்க தன்னுடைய தூய்மையை தன் பரிசுத்தத்தை காத்த இருக்கிறான் இரண்டாவது உப்பு பற்றி யோசிக்கும் போது இட்ஸ் அ பிரிசர்வேட்டிவ் அது கெட்டு போகாமல் பொருட்கள் இருப்பதற்காக பாதுகாப்பாக வைக்கிற ஒரு அம்சம் இந்த சமுதாயம் சீர்கட்டு போய்க் கொண்டிருந்தேஷன் இன் மொராலிட்டி இந்த சமுதாயத்தில் ஒரு ஒரு விதமான சீர்குலைவுகள் இருக்கத்தான் செய்கிறது அது மேலும் மேலும் அழிந்து போகாதபடிக்கு சமுதாயத்தை சீர்பொருந்தினதாக மாற்றுவதற்கு உப்பு அவசியமாக இருப்பது போல ஒரு கிறிஸ்தவன் அவசியமானவனாக இருக்க வேண்டும் கெட்டு போகாமல் பாதுகாப்பது போல உப்பு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறவன் அதிகமான சீர்குலைவுகள் இல்லாதபடிக்கு எப்படி வைக்க முடியும் என்றால் தன்னை ஒரு முன்மாதிரியாக அவன் வைத்து வாழ்ந்து காட்டும் பொழுது அமைதியாக நாம் அநேகருடைய சிந்தனைகளை பாதிக்கலாம் சாதகமாக நடவடிக்கை மூலமாக அநேகருக்கு நாம் ஒரு ஒரு சவாலாக இருக்கலாம் சில ஆட்களை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அவர்கள் இருக்கும்போது மற்றவர்கள் தவறு செய்வதற்கு தயங்குவார்கள் ஒன்றும் அதிகமாக நீங்கள் பேச வேண்டாம் நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால் போதும் கடைசியாக உப்பை பற்றி சொல்லும்போது சொல்கிறோம் இட் ஆட்ஸ் ஃபிளேவர் டு ஃபுட் உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லை என்று நாம் பழமொழி ஒன்று சொல்லுவோம் அது நான் வா நான் உண்ணுகிற உணவுக்கு ஒரு விதமான பொலிவை தருகிறது அதே போலத்தான் கிறிஸ்தவன் என்பவன் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும் யூ மஸ்ட் ஆட்ளே டு லைஃப் அப்படியானால் எதற்காக வாழ்கிறோம் என்று ஒரு விரக்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து இதில் வாழ முடியும் வாழ்க்கை வாழ்ந்து காட்டவே என்றுதான் நாம் வாண்டு காட்டி போதிக்க வேண்டும் ஆண்டவர் தான் சொல்றார் நீ உலகத்துக்கு உப்பா இருக்கிறாய் யூ must ஆட் flavor டு தி எக்ஸிஸ்டிங் life. தனிப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அளிக்கப்படுகிற மிகவும் சிறந்த புகழ் இதுதான் எது அடுத்த உருவகம் நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் இது ஏன் ஒரு ஒரு பிரத்யேகமான புகழாரம் என்று நாம் ஆனால் ஆண்டவரா இயேசுக்கு தன்னை பற்றி சொல்லும் பொழுது யோமான்சு விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் யூ ஷுட் பி இன் த லைட் ஆஸ் ஐ எம் இன் த லைட் அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவாக மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தில் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்குன்னு ஆண்டர் சொல்லும் பொழுது நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் முன்பு நாம் பார்த்தோம் இல்லைங்களா அதை சொல்லுவார் ஆண்டவர் சொல்றாரு நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் அவர் அந்த தன்னுடைய பிரத்யேகமான ஒரு தன்மையை உனக்கும் எனக்கும் பயன்படுத்தினா சொல்றாரு நான் இருக்கிறேன் நீயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பாடுவோம் இல்லையா யூ இன் யோர் ஸ்மால் கார்னர் அண்ட் ஐ இன் மை அந்த பாட்டு வரிகள் ஜீசஸ் பீட்ஸஸ் கிளியர் லைட் லைக் லிட்டில் கேண்டல் என்று சொல்லி சொல்வோம் நாம் பிரகாசிக்க அழைக்கப்பட்டோம் இந்த ஒளியை பற்றி நாம் சொல்ல வரும்பொழுது ஒளியில சில தன்மைகள் நாம் அறிந்திருக்கிறோம் லைட் மஸ்ட் பி சீன் ஒளி காணப்பட வேண்டிய ஒன்று நாம் ஒரு மெழுகுவர்த்தியை பத்த வைத்து அதை ஒரு பாத்திரத்தை வைத்து மூடுவது கிடையாது நாம் ஒளியை ஒரு பீடத்திலே வைத்து தான் பார்க்கிறோம் இட் மஸ்ட் பி இன் எலிவேட்டட் பிளேஸ் ஸோ இட் பிளேஸ் அ ரோல் இன் லைஃப் திருச்சபையில நாம் அதை காணுவோம் அப்புறம் இல்லை என்று சொல்ல முடியாது அதாவது கிறிஸ்தவம் மற்றவர்களுக்கு தெரியப்பட வேண்டிய ஒரு அம்சம் அது இந்த நான்கு சுவர்கள் உள்ள திருச்சபையில் மட்டும்தான் என்பது கிடையாது நம் அன்றாட வாழ்க்கையில நாம் சந்திக்கிற ஜனங்களுக்கு இது தெரிந்திருக்க வேண்டும் நாம் பலவிதமான ஜனங்களை ஒரு நாளிலே சந்திக்கிறோம் பல இடங்களில் அவர்களை பார்க்கிறோம் நாம் அவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டியவனாக இருக்கிறோம் ஒரு ஒரு நாள் முழுவதும் நாம் வித்தியாசமான ஆட்களை பார்க்கிறோம் அவர்களுக்கு நாம் எப்படி காட்சி அளிக்கிறோம் என்று தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் ஹவு டு பீப்புள் லுக் அட் உன்னுடைய முகத்திலே காணப்படுகிற ஒளி உன் வாழ்க்கையில உன் செயல்களில இந்த ஒளியை பற்றி தெரிவிக்கிற ஒரு தன்மை இரண்டாவதாக ஒளி வழிகாட்டும் ஒரு பாட்டு ஒன்று உண்டு வழிகாட்டும் உந்தன் வெளிச்சம் உன்னத ராஜ தீபம் என்று சொல்லி லைட் வில் கைட் நம் சாலை ஓரங்களில் பார்க்கிறோம் விளக்குகள் தூண்களில எரிந்து கொண்டிருக்கிறது விமான தளத்துக்கு போவோமானால் விமானங்கள் இறங்கி ஏறுகிற அந்த பாதையில் இருபுறமும் நீல நிறத்தில் வெளிச்சங்கள் இருக்கும் டு கைட் த கிராஃப்ட் ஒளியினுடைய குணம் அதுதான் ஒளி வந்து வழிகாட்டு கிறிஸ்தவன் முன்மாதிரியானவனா இருக்க வேண்டும் நம்ம இந்த நாட்களில் நிறைய ஹீரோ நீட் பார்க்கிறோம் யாரை பார்த்து நான் என் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை மற்றொரு மனதிலே உண்டாக்குவதற்கு நீ காணப்பட வேண்டும் இரண்டாவதாக நீ அவர்களை வழி நடத்துகிற ஒருவனாய் இருக்க வேண்டும் கிறிஸ்டியன் தவறான முடிவுக்கு யாரையும் வருவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது கூடாது யூ மஸ்ட் ஹாவ் நல்லது இல்லை என்று உனக்கு தெரிந்துவிட்டால் அது இல்லை என்று சொல்லுவதற்காக தயங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நீ ஒரு லீட் கொடுக்கணும் அப்போ நீ இது ஒத்து வராது இது நல்லதில்லை என்று சொன்னால் அநேக குரல்கள் உன்னோடு கூட எழும்பும் விளக்கு எச்சரிக்கும் நின்று நிதானித்து செல் என்று அது சொல்லும் ஆபத்து அருகில் இருக்கிறது நின்று நிதானித்து செல்லும் செல் என்று அது சொல்லும் அது எச்சரிக்கிற ஒன்று ஒளியின் ஒரு குணம் எச்சரிக்கும் அதாவது சிலருடைய வாழ்க்கையில நாம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் வேண்டுமானால் நாம் எச்சரிக்க வேண்டும் அநேக சொல்வார்கள் எனக்கு அந்த நாட்கள்ல சொல்வதற்கு யாரும் இல்லை சொல்ல ஆட்கள் இருந்தால் என் வாழ்க்கை வித்தியாசமானதாய் இருந்திருக்கும் என்று அநேக சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் நோபடி டு டெல் யுவர் ரைட் குட் நோபடி டு டெல் தட் யுவர் ராங் ஸ்டாப் இட் ஆகவே தான் சொல்ல நீங்க உலகத்திற்கு சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வர உங்களை நான் வைத்திருக்கிறேன் குரல் கொடு நம்ம என்ன சொல்ல சில சமயத்தில் நான் ஒருத்தர் சொல்ல என்ன ஆக போகிறது என்று சொல்லி அப்படி இல்லை யூ எக்ஸ்பிரஸ் யர் சார் நாம் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தவறு என்று தெரிந்தால் எச்சரிப்பது நம்முடைய அழைப்பாக இருக்கிறது ஆண்டவர் எச்சரித்த இருந்தார் ஆகவே தான் அவர் விளக்கு போட்டு தேவையற்றவைகளை வெட்ட வெளிச்சத்து கொண்டு வந்தவராய் காணப்பட்டார் ஆக இந்த ரெண்டு குணங்களுக்கும் நாம் நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் உப்பு வெளிச்சம் நமது பொறுப்பில் தேவன் தந்திருக்கின்ற உத்தரவாதம் இவைகள் தான் பாடுவோம் ரொம்ப எளிதா என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன் பொய் பொய் பாடுவது ரொம்ப எளிது ஆனால் வாழ்வது ரொம்ப சிரமம் ஆண்டவர் நம்மிடத்துல இந்த பொறுப்பை தந்திருக்கிறார் உத்தரவாதமாக அவருக்கு நாம் திரும்பி கொடுக்க அந்த அடிப்படையில் தான் நம்முடைய செயல்கள் நம்முடைய நடத்தை இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது வசனங்களை தேவன் சொல்லியிருக்கிறார் நிறுத்திக் கொள்வோம் நிறுத்திக் கொள்வோம் நீ உலகத்திற்கு இருக்கிறாய் நீ உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறாய் யூ ஆர் கால் டு இம்பேக்ட் த வேர்ல்ட் உலகத்தையும் அதில் உள்ளவர்களையும் நீ பாதிக்கும்படியாக கர்த்தர் உன்னை பிரத்யேகமான ஆசீர்வாதங்களை தந்து வைத்திருக்கிறார் நாம் நடுவி போக கூடாது நடுவி போகமானால் உப்பு உபயோகமற்று போனால் கொட்டப்படுவதற்கு தவிர ரெண்டுக்கும் இல்லை என்று சொல்வது போல நாம் வேண்டப்படாதவர்களாய் போய்விடுவோம் அதற்காக ஆண்டவர் உன்னையும் என்னையும் வாழ வைக்கவே இல்லை அன்பும் இரக்கமுள்ள உள்ள நல்ல தேவனே நாங்கள் உபயோகமானவர்களாய் வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஒரு வெறித்தனம் எங்களுக்குள் வர வேண்டும் அதன் எதிர்பார்ப்பில் அதை நான் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கிருபங்களையும் கொடுத்திருக்கிறேன் பெற்றுக்கொண்டு அப்படி இருந்து விடாதபடிக்கு பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தைரியத்தை நீர் எனக்கும் எங்களுக்கும் தாரும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கும் நல்ல பிதாவே அமேன்